ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நம்ம போன வீடியோவில் வந்து மினியேச்சர் திங்ஸை வச்சு சமைக்கிறதை பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம மினியேச்சர் திங்ஸ், அதாவது எங்கிட்ட இருக்க மினியேச்சர் திங்ஸோட கலெக்ஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். என்கிட்ட வந்து ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் மினியேச்சர் திங்ஸ் இருக்கும். பிளாஸ்டிக், ஸ்டீல், அப்புறமா கிளாஸ் இருக்கும், இன்னொன்று வந்து மண்ணில் செஞ்சது இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பிளாஸ்டிக்து பார்க்கலாம். பிளாஸ்டிக்கில் வந்து என்கிட்ட இப்போ ரீசெண்டாக நான் வாங்கின திங்ஸை மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டாக வந்து ஒரு 4 டீ கப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே பிளாஸ்டிக் தான். ஸோ இதில் நம்ம சும்மா ஏதாவது வெட்டி வைக்கிறதுக்கு அந்த மாதிரி தான் யூஸ் பண்ண முடியும், சமைக்கலாம் முடியாது. ஸோ நெக்ஸ்ட்டாக வந்து ஒரு 4 கடாய், சாஸ்பேன் அந்த மாதிரி இருக்கும்ல, அது வந்து 4 கொடுத்துருக்காங்க. ஒன்று மாதிரி 2 கொடுத்துருக்காங்க, இன்னொரு மாதிரி 2 கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து 4 இது கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாத்தையும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நெக்ஸ்ட்டாக வந்து ஒரு ஸ்டவ் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு கூடை, எல்லாமே பிளாஸ்டிக் தான் சொன்ன மாதிரி. இது வந்து ஒரு ஹாட் பாக்ஸ், இதை வந்து நம்ம எதுக்காவது மசாலா போட்டு வைக்கிறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இதிலேயே அழகாக இருக்கிறது ஒன்று. ஸோ பாருங்கள் நெக்ஸ்ட் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சப்பாத்தி இதெல்லாம் பண்ணுவோம்ல, அது வந்து இருக்குது. ஒரு சிலிண்டர் இருக்குது, அது எப்படி செட் பண்ணுன்னு தெரியல, விட்டுடலாம் அதை. நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன், அப்புறம் ஒரு கிளாஸ், இதுதான் பிளாஸ்டிக் கலெக்ஷன். நெக்ஸ்ட்டாக வந்து ஸ்டீல் கலெக்ஷன் பார்க்கலாம். இதுவும் வந்து நான் நேற்று முன்னாடி தான் அந்த மாதிரி தான் வாங்கினது. இது வந்து 200 ருபீஸ்க்கு நான் வந்து வாங்கினேன் ஸ்டீல் கிச்சன் செட். இதில் வந்து ரெண்டு மூணு வந்து பிளாஸ்டிக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க, மற்ற எல்லாமே ஸ்டீல் தான். ஃபஸ்ட்டாக அந்த மாதிரி ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு ஜக்கு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி அருவா மண்ணை மாதிரி, அடுத்தது வந்து ஜல்லணி அப்படின்னு சொல்கிறாங்கள, அது ஒரு பிளாஸ்டிக்கில் பக்கெட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி செய்கிறது நம்ம அது பார்த்தோம்ல, அது கொஞ்சம் பெருசு, இது ரொம்ப சின்ன சைஸு, இது அழகாக இருக்குது. ஸோ இது ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ், அதாவது டிஃபன் பாக்ஸ் மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள், க்யூட்டாக சின்னதாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன வந்து அது பவுலு அந்த மாதிரி சொல்லலாம், இந்த மாதிரி இன்னொன்று இருக்குது, ரெண்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பிளேட்ஸ் இருக்குது, பிளேட் வந்து கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரி ஒன்று. நெக்ஸ்ட் ஒரு மரம், ஸ்பூன்ஸ் கலெக்ஷன் இப்போ பார்க்கலாம். ஒரு மாதிரி ஒரு ஸ்பூனு, நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி பிக் ஏதாவது பண்ணுறதுக்கு அது ஒன்று, ஒரு டீஸ்பூன். அப்புறம் இது வந்து ஜல்லிக்கண்டி, ரொம்ப குட்டியாக அழகாக இருக்குது, இது என்ன இருக்குது. நெக்ஸ்ட் வந்து சாப்பாடெல்லாம் எடுப்போம்ல அது, அப்புறம் ஒரு டீஸ்பூன்னு, அது மினியேச்சர் சைஸில் ரொம்ப குட்டியாக இருக்குது. அப்புறமா தோசை கரண்டி ஒன்று, தோசை ஏதாவது செய்கிறதுக்கு. அப்புறமா ஒரு குட்டி ஸ்பூன் ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி குழம்பு இதெல்லாம் போடுறதுக்கு, இதுதான் எல்லாமே ஸ்பூன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஒரு 3 கிளாஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னொரு தட்டையும் கொடுத்துருக்காங்க, இது வந்து அதில் வந்தது இல்லை, நானே தனியாக வச்சுருக்காது. ஸோ இதுதான் ஸ்டீல் கலெக்ஷன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கிளாஸ் கலெக்ஷன்ஸ் பார்த்துலாம், அது கூடவே மண் இது பார்க்கலாம். ஸோ கிளாஸ் கலெக்ஷன்னால் இந்த மாதிரி தான் என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது. மண்ணுது வந்து ஒரு 3x3 தான் இருக்கும். ஸோ அது வந்து நம்ம சமைச்சலாம் அந்த மாதிரி தான். ஸோ இது வந்து கொஞ்சம் சின்ன சைஸ், அதோட கொஞ்சம் பெரிய, அதோட கொஞ்சம் பெருசு, அந்த மாதிரி 3 சைஸு. ரெண்டும் ஒரே கலர் தான், அது சமைச்சி சமைச்சி கருப்பாயிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இது 3 இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கிளாஸ் கலெக்ஷன் பார்க்கலாம். இது வந்து சின்ன டீ கப்பு, இதே மாதிரி ஹேண்டில் கொஞ்சம் உடஞ்சிருக்கணுன்னு, இது வந்து என்னென்னு தெரியல. ஸோ நெக்ஸ்ட்டும் ஒரு டீ கப், அப்புறம் இது வந்து பால் அதெல்லாம் போடுறதுக்கு இன்னொன்று. ஸோ இது வந்து டீ எல்லாம் போடுவோம்ல அந்த மாதிரி ஒன்று. இதுவும் எல்லாமே கிளாஸில் தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி இன்னொரு பிளாக் கலரில், இது வந்து இதே மாதிரி டீ கப்ஸ் பிளாக் கலரில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு 3 டீ கப்ஸ், இது வந்து அதோட மினியேச்சர் சைஸு, மினியேச்சரோட மினியேச்சர் சைஸு அது. இது வந்து குட்டி டீ கப்பு, எல்லாத்தோட இதெல்லாம் ரொம்ப குட்டி. இந்த மாதிரி ஒரு 3 இருக்குது. அப்புறமா பிளேட்ஸ் பார்த்திங்கன்னா, பிளாக்கில் 1, ஒயிட்டில் 3 இருக்குது. ஸோ இவ்வளோ தான் என்கிட்ட இருக்க கிளாஸ் கலெக்ஷன்ஸ்.
ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுப்பு. அடுப்பு வந்து வாங்கியிருக்கேன் நான். போன வீடியோவில் என்கிட்ட அடுப்பு இல்லை, அதனால தான் நான் கல் வச்சு சமைத்தேன். ஸோ இந்த அடுத்த வீடியோலேருந்து நம்ம அடுப்பு வச்சு சமைக்கலாம். ஸோ இந்த அடுப்பு கொஞ்சம் பெரிய சைஸு, இதில் வந்து சின்ன சைஸும் வைக்கலாம், பெரிய சைஸும் வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு அடுப்பு தான் வாங்கியிருக்கேன். இன்றைக்கி தான் நான் சமைத்தேன், நல்லா லைட்டாக கருப்பாக இருக்குது. ஸோ விளக்கு வந்து வச்சு நம்ம சமைப்போம்ல, அதனால் பெரிய விளக்கு ரெண்டு இருக்குது, மூணு சின்ன விளக்கு இருக்குது. சின்ன விளக்குனா நம்ம ரெண்டு வச்சு சமைக்கலாம், பெரிய விளக்குனா ஆஸ் யூஷுவல் ஒன்று வச்சு நம்ம சமைக்கலாம். ஸோ இந்த அடுப்பில் நான் செஞ்சு பார்த்தேன், சூப்பராக வந்திருக்கு. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக இந்த அடுப்பை வச்சு செய்யலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். Thank you.